இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வரப்போகிற பயங்கர ஆபத்துக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும். ஜபத்தில் கெஞ்சி கர்த்தரின் சமூகத்தில் நமக்காக நம் தேசத்துக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆமென். இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? 2 நாளாகமும் 7:13-14 2 நாளாகமும் 7 அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வார்த்தை தான் அந்த வார்த்தைகள். 13:14 சேர்ந்து வாசிக்கலாமா? நான் மலை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளையை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அழில சொல்லுங்க பார்க்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். முதலாவது சபை மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? மழை வராமல் தேசத்தில் பஞ்சம் வரும் பொழுது, தேசத்தில் அழிவுகள் வரும் பொழுது, வெட்டி கிளிகளை நான் கட்டளையிடும் பொழுது, கொள்ளை நோய்களை தேசத்தின் மேல் நான் வர பண்ணும் போது என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி கூப்பிட வேண்டும்? மனம் திரும்பி, மனம் மாறி கூப்பிட வேண்டும். ஜனங்கள் செய்த பாவங்களை நான் செய்த பாவம் ஆண்டவரே என்று ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேசத்திற்கு சேமத்தை தருவார். நீங்கள் கூப்பிடும் பொழுது, மனம் திரும்பி நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:16 எரேமியா 6:16 வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அதிலே நடவுங்கள். அப்பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மனம் திரும்ப வேண்டும்? எப்படி மனம் திரும்ப வேண்டும்? தேவ ஜனங்கள் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே நல்ல வழி? நல்ல வழியை குறித்து போதிக்கிற போதகர்கள் எங்கே? நல்ல வழி காண்பிக்கிற தேவ ஜனங்கள் எங்கே? ஆண்டு வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி நடத்துகிற தேவ வசனம் எங்கே என்று நீங்கள் தேடி ஆராய்ந்து பார்த்து அதிலே நீங்கள் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ தேடுறோம், நல்ல வழி எங்கே என்று தேடுகிறோமா? நல்ல வழி எங்கே என்று தேடுகிறோமா? ஏதோ தேடி போய் ஏமாந்து போறீங்களே. நல்ல வழி எங்கே? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார் 143:10 உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக என்று தாவீது சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்ப வேண்டும். பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பழைய எண்ணங்கள் மாற வேண்டும். பொறாமைகள் இனி நமக்குள் இருக்கக்கூடாது. வயிற்று எரிச்சல்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. பெருமைகள் நமக்குள் இருக்கக்கூடாது. நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நீங்கள்
மனம் திரும்பி அவர் சமூகத்தில் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் 4 அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க சீக்கிரமா. ஆமோஸ் 4:6-10 வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் அங்கே எழுதப்பட்டிருக்கு. மிக அழகான ஒரு பட்டியல் அது. நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த வசனத்தை நான் வாசிக்க வாசிக்க என் உள்ளமெல்லாம் உருகினது. 6 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 6 வசனத்திலிருந்து ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்களுக்கு ஓய்வையும் உங்களுடைய ஸ்தலங்களிலே நீங்கள் வாழ்கிற ஸ்தலங்களிலே அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். சாப்பாடு இல்லாம பஞ்சத்தை நான் அனுப்பினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். கவனிங்க, தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புகிறேன், அப்ப குறைவை அனுப்புகிறேன், ஆனால் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். தொடர்ந்து பாருங்க, 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரு பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்தேன், பஞ்சத்தை அனுப்பினேன், தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் உங்களை நான் அலைய விட்டேன், ஆனாலும் நீங்கள் திரும்பவில்லை, ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பவில்லை, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். தற்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியான பச்சை புழு அழித்து போட்டது. மிகுதியான பச்சை புழுக்கள் வந்து அவைகளெல்லாம் அழித்து போட்டது. எவைகளையெல்லாம்? உங்கள் சோலைகளை, உங்கள் திராட்சை தோட்டங்களை, உங்களை அத்தி மரங்களை, உங்களை ஒலிவ மரங்களை எல்லாம் பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். ஆண்டவர் எவ்வளவு மன வேதனைப்படுகிறார் பாருங்கள். ஆகிலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். தொடர்ந்து பாருங்க, எகிப்திலே உண்டாவதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள்ளே நான் அனுப்பினேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று ஆமோஸ் 4:6-10 வரைக்கும் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இவ்வளவு ஆபத்துக்கள் அனுப்பியும் இவ்வளவு தண்டனை உன் மேல் அனுப்பியும் உன் தேசத்தின் மேல், உன் பட்டணத்தின் மேல், உன் கிராமத்தின் மேல், உன் வீட்டின் மேல் நீ மனம் திரும்பாமல் போனாய். இன்னும் என் இடத்தில் உன் மனம் திரும்பவில்லை. இன்னும் குறை உனக்குள் இருக்கிறது. ஏதோ ஒரு குறை, குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறாய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற விதத்தில் வாழ்கிறீர்கள்? இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் பாவத்தை மன்னிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை குறை கூறி குறை கூறி வாழ்ந்தது போதும், மனம் திரும்பி நல்ல வழி எங்கே விசாரித்து நடவுங்கள். மனம் திரும்பி ஆண்டவரின் பாதத்தில் ஓடி வாருங்கள் என்று வேதத்தில் அழகாய் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 55:7 ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியிலும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் மன்னிப்பதற்கு தயை பெறுத்திருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெறுத்திருக்கிறார். என் அன்பு மகளே, நீ மனம் திரும்பி வா. இந்த பயங்கர ஆபத்துக்கு நீ தப்ப வேண்டும் என்றால், வரப்போகின்ற இந்த பயத்துக்கு தப்பி நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்பி வா, அப்பாவின் சமூகத்தில் வா. இன்னைக்கு தேசத்திலே 3வது எடை போடுறவங்க பெருகிட்டாங்க. எடை போடுறவங்க சத்தியத்தின்படி வாழாம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம ஒருவரை ஒருவர் பார்த்து
அவங்க விழுந்து போயிட்டாங்க நான் ஏமாத்துறோம் ஒருத்தர பார்த்து ஒருத்தர கீழே விழுந்து போகிற சூழ்நிலை இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது நீ பார்க்க வேண்டிய ஒரே பார்வை இயேசு கிறிஸ்து உன்னுடைய பார்வை உன்னுடைய கண்களின் பார்வை நீ பார்க்க வேண்டியவர் ஒரே ஒருவர் இயேசு பக்கத்துல இருக்கிறவங்கள கிட்ட பார்க்காத உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவங்களை கூட நீ பார்க்காத நீ பார்க்க வேண்டியவர் ஒரே ஒருவர் இயேசு அவர் மாறாதவர் அவர் உன்னை மன்னிப்பார் அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார் மனம் திரும்பி வருவோம் எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தை மனம் திரும்பி வருங்க கைகளை உயர்த்து சொல்லுங்க ஆண்டவரே இதோ மனம் திரும்பி அப்பாவின் சமூகத்தில் நான் வருகிறேன் அர்ப்பணிக்கிறேன் வசனத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் எப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நீ கேட்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உடனே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் உடனே நீ பெற்றுக்கொள்வாய் கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணு சோத்திரம் பண்ணு நல்லா நல்லா சோத்திரம் பண்ணு நல்லா துதி கத்தரை மனம் திரும்பி அப்பாவின் சமூகத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்